ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி August 26 கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம். கரண்ட் அஃபேர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கணும். வாங்க பார்க்கலாம். 2023 அதாவது 2023 ஆண்டு August 23 அன்று ஒளிபரப்பப்பட்ட சந்திராயன் 3 விண்கலத்தின் மிதமான வேகத்திலான தரையிறங்கு செயல்முறையின் நேரடி ஒளிபரப்பானது ஒரே நேரத்தில் 80 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்ததோடு உலக அளவில் அதிகம் பார்க்கப்பட்ட நேரடி ஒளிபரப்பாக இது மாறியது. என்றைக்கு ஒளிபரப்பு பண்ணாங்க? 2023 August 23. ஓகேயா? சந்திராயன் 3 விண்கலத்தோட மிதமான வேகத்திலான தரையிறங்கு செயல்முறையை நேரடி ஒளிபரப்பு லைவ் காமிச்சாங்க, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதை வந்து 80 லட்சத்துக்கும் அதிகமான பார்வையாளர்கள் வந்து பார்த்துருக்காங்க ஒரே நேரத்தில். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் உலக அளவில் அதிகம் பார்க்கப்பட்ட நேரடி ஒளிபரப்பாக மாறியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு, சச்சின் டெண்டுல்கர் தேர்தல் செயல்பாடுகளில் அதிக வாக்காளர் பங்கேற்பை ஊக்குவிப்பதற்காக தேர்தல் ஆணையத்தின் எலெக்ஷன் கமிஷன் தேசிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். தேசிய சின்னத்துக்கு சச்சின் டெண்டுல்கர், தேர்தல் ஆணையத்தோட தேசிய சின்னமாக சச்சின் டெண்டுல்கரை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. இனிமேல் தேர்தல் ஆணையத்தோட தேசிய சின்னம் கேட்டால் சச்சின் டெண்டுல்கர். இந்தியாவின் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிறுவனம் மற்றும் மத்திய மின்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் பொதுத்துறை நிறுவனமான NTPC லிமிடெட் லே நகரில் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் பேருந்தின் சோதனை ஓட்டத்தினை தொடங்கியுள்ளது. இந்தியாவோட மிகப்பெரிய மின் உற்பத்தி நிறுவனம் மற்றும் மத்திய மின்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் பொதுத்துறை நிறுவனமான NTPC லிமிடெட் வந்து லே நகரில் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கக்கூடிய ஹைட்ரஜன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் பேருந்தின் சோதனை ஓட்டத்தினை தொடங்கியிருக்காங்களாம். NTPC லிமிடெட், ஓகே, ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கக்கூடிய பேருந்தோட சோதனை ஓட்டம். அடுத்ததாக, கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர் யார்? பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா. இவர் வந்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி. அடுத்ததாம், கேலோ இந்தியா மகளிர் லீக் போட்டியானது அஷ்மிதா மகளிர் லீக் என பெயர் மறுபெயரிடப்பட்டுள்ளது. கேலோ இந்திய மகளிர் லீக் போட்டி வந்து அஷ்மிதா மகளிர் லீக் என மறுபெயரிடப்பட்டுள்ளதாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேலோன்றது மகளிர் லீக் போட்டி, அஷ்மிதா மகளிர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருக்காங்க. தமிழ்நாடு செய்திகள், உள்ளாட்சி தேர்தல்களில் இடஒதுக்கீடு. உள்ளாட்சி தேர்தலில் திருநர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க செய்வதற்காக வேண்டிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர்கள் மெல்ல மெல்ல சராசரி சமூகத்தின் ஒரு பகுதியாக மாற உதவ செய்வதை நோக்கமாக கொண்டு இந்த உத்தரவாதம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு இடஒதுக்கீடு வழங்குறதுக்காக நடவடிக்கைகள் எடுக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. 1994 தமிழ்நாடு பஞ்சாயத்து அமைப்புகள் சட்டத்தினை பயன்படுத்தி நயினார்குப்பம் கிராம பஞ்சாயத்து தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யுமாறு கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். நெக்ஸ்ட்டு, இந்திய நாட்டின் அரசானது இந்தியாவில் உள்ள திருநர்களுக்கான உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை வழங்குகின்ற 2019 திருநர்கள் சட்டத்தினை இயற்றியது. திருநர்களுக்கான உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 2019 இயற்றப்பட்டது. இந்திய மேம்பட்ட தொழில்நுட்பத்திலான உற்பத்தி மையம். தமிழ்நாடு அரசானது உலக பொருளாதார மன்றத்துடன் இணைந்து இந்திய மேம்பட்ட தொழில்நுட்பத்திலான உற்பத்தி மையத்தினை நிறுவு செய்வது தொடர்பான பொது தனியார் கலந்துரையாடலை சென்னையில் நடத்தியது. இந்த விவாதத்தில் கலந்துரையாடல் மையத்திற்கான தொழில்நுட்ப ஏற்பு மற்றும் புத்தாக்கம், தொழிற்கல்வித்துறை ஈடுபாடு மற்றும் நிலையான உற்பத்தி ஆகிய 3 முக்கிய கவனம் செலுத்தப்பட வேண்டிய பகுதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கடந்த காலத்தில் தமிழ்நாடு மாநில அரசானது ஏற்கனவே சீமென்ஸ், GE மற்றும் டசால்ட் சிஸ்டம்ஸ் ஆகியவற்றுடன் இணைந்து 3 சிறப்பு மையங்களை நிறுவியுள்ளது. தேசிய செய்திகள்,
ஒன்பதாவது காமன்வெல்த் பாராளுமன்ற சங்கம். ஒன்பதாவது காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிராந்திய மாநாடு ஆனது ராஜஸ்தானின் உதய்பூர் நகரில் நடைபெற்றது. ஒன்பதாவது காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தோட இந்திய பிராந்திய மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டால் ராஜஸ்தானில் உதய்பூர் நகரில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 23 மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேச அரசுகளின் தலைமை அதிகாரிகள் பங்கேற்றனர். காமன்வெல்த் பாராளுமன்ற சங்கமானது காமன்வெல்த் நாடுகளின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சேவையினை வழங்குகின்றது. இது காமன்வெல்த் பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே வழக்கமான ஆலோசனை மற்றும் கருத்துகள் மற்றும் தகவல் பரிமாற்றத்தினை மேற்கொள்வதை எளிதாக்கம் செய்கின்றது. சர்வதேச செய்திகள். ஆப்பிரிக்கா ஒன்றியத்திலிருந்து நைஜர் நீக்கம். ஆப்பிரிக்கா ஒன்றியமானது நைஜர் நாட்டினை அதன் அனைத்து நிறுவனங்கள் மற்றும் செயல்பாடுகளிலிருந்து நீக்கியுள்ளது. அந்நாட்டு இராணுவ வீரர்கள் சுமார் 4 வாரங்களுக்கு முன்பு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நைஜர் நாட்டின் அதிபரை பதவியிலிருந்து நீக்கி அந்நாட்டின் அரசு அதிகாரத்தினை கைப்பற்றினர். அந்த நாட்டோட இராணுவ நைஜர் நாட்டோட இராணுவ வீரர்கள் 4 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நைஜர் நாட்டோட அதிபரை பதவியிலிருந்து நீக்கி அந்த நாட்டோட அரசு அதிகாரத்தை வந்து இராணுவ வீரர்கள் கைப்பற்றியிருக்காங்க. அதிபர் முகமது பாசிம், நைஜர் நாட்டோட அதிபர் வந்து முகமது பாசிம், அவரது மனைவி மற்றும் மகன் ஆகியோர் நைஜர் நாட்டின் தலைநகர் நியாமில் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஆப்பிரிக்கா ஒன்றியம் வந்து நைஜர் நாட்டை வந்து அதன் அனைத்து நிறுவனங்கள் மற்றும் செயல்பாடுகள்லேருந்து நீக்கியிருக்காங்க. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். மைசிஸ் அண்டம். ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கியானது கடந்த கோடைக்காலத்தின் போது கண்டறியப்பட்ட அண்டமானது இதுவரையில் கண்டறியப்பட்ட அண்டங்களில் முதல் இடத்தை பிடித்துள்ளது என்பதை வானியலாளர்களுக்கு உறுதிப்படுத்தியுள்ளது. ஜேம்ஸ் வெப் அப்படின்ற விண்வெளி தொலைநோக்கியானது கடந்த கோடைக்காலத்தின் போது கண்டறியப்பட்ட அண்டம், அதாவது கடந்த கோடைக்காலத்தின் போது கண்டறியப்பட்ட அண்டம் வந்து இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்ட அண்டங்களில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானிலையாளர்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கு. மைசிஸ் அண்டத்தினை கண்டறியப்பட்ட ஒரு நிகழ்வானது பெருவெடிப்பிற்கு பிறகு 390 மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தினை சேர்ந்தது என்பதை எடுத்து உரைக்கின்றது. பேரண்டம் முழுவதும் சுமார் 13.77 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது. ஆராய்ச்சியாளர்கள் குழுவானது தற்போது மைசிஸ் அண்டத்தின் காலத்தை விட அதன் முந்தைய காலத்தினை சேர்ந்ததாக கருதப்படும் இதர 10 பிற அண்டங்களை ஆய்வு செய்து வருகின்றது. உலகின் முதல் மனித உருவ எந்திர விமானி. தென்கொரிய அறிவியலாளர்கள் விமானத்தை இயக்கும் திறன் கொண்ட மனித உருவ எந்திரத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளனர். பிபாட் எனப்படும் இந்த எந்திரம் விமான நேர அட்டவணைகள் மற்றும் அவசரகால நெறிமுறைகளை மனப்பாடம் செய்வதற்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றது. செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம். இதில் ஒரு விமானத்தின் அமைப்புகள் மற்றும் பல்வேறு செயல்பாட்டு சூழ்நிலைகளை கண்காணிக்கும் திறன் கொண்ட பல ஒளிப்பட கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது. பிபாட் என்ற எந்திரமானது விமான போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் விமான கட்டுப்பாட்டு மையத்தில் உள்ள பிற மனிதர்களுடனும் தொடர்பு கொள்ள முடியும். அதாவது அது ஒரு தலைமை விமானி அல்லது தலைமை அதிகாரியின் வழிகாட்டுதல் மூலம் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் அந்த பிபாட். த ஹியூமனாய்டு ரோபோட் கேன் பி யூஸ்டு எனிவேர் த ஹியூமன் இஸ் சேச் ஒர்க்கிங். மனித தோல் செல்களை மாற்றும் முறை. மனித தோல் செல்களை பல் செல்லாக்க குறுத்துணுவாக, அதாவது புளூரிபோட்டன்ட் ஸ்டெம் செல்களாக மாற்ற செய்வதற்கான தொழில்நுட்பத்தை இந்திய ஆராய்ச்சியாளர்கள் வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளனர். இது தூண்டப்பட்ட பல செல்லாக்க குருத்தணு என்று அறியப்படுகின்றது. பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சையில் தனி பயனாக்கப்பட்ட பல்வேறு குருத்தணு சிகிச்சைகளை வழங்க இந்த ஆராய்ச்சி வழிவகுக்கின்றது. இந்த ஐபிஎஸ்சி செல்கள் குறிப்பிட்ட நோயாளிகளுக்காக பயன்படுத்தக்கூடியது என்பதோடு இது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் போது நோய் எதிர்ப்பு நிராகரிப்பு அபாயத்தை குறைக்கின்றது. சுற்றுச்சூழல் செய்திகள். தேசிய கார்பன் பதிவகம்.
கார்பன் ரெஜிஸ்ட்ரி. ஐக்கிய நாடுகள் சபையின் மேம்பாட்டு திட்ட அமைப்பானது கார்பன் வரவுகளை வர்த்தகம் செய்வதற்கான தேசிய தரவுகள் மற்றும் செயல்முறைகளை திறம்பட மேலாண்மை செய்வதற்கு உலக நாடுகளுக்கு உதவும் வகையிலான ஒரு தடையற்ற வகையில் கிடைக்கப்பெறும் மூல மென்பொருளை உருவாக்கியுள்ளது. மென்பொருள் அப்படின்னா சாஃப்ட்வேர், ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கியிருக்காங்க. யார் அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபையின் மேம்பாட்டு திட்ட அமைப்பு. என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோன்னா, கார்பன் வரவுகளை வர்த்தகம் செய்வதற்கான தேசிய தரவுகள் மற்றும் செயல்முறைகளை திறம்பட மேலாண்மை செய்வதற்கு உலக நாடுகளுக்கு உதவும் வகையிலான ஒரு தடையற்ற வகையில் கிடைக்கப்பெறும் மூல மென்பொருள். தேசிய கார்பன் பதிவேடு என்று அழைக்கப்படும் இந்த மென்பொருள் சமீபத்தில் ஒரு எண்ணிம பொது பயன்பாட்டு பொருளாக அங்கீகாரம் பெற்றது. எண்ணிம அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோலையுமே, டிஜிட்டல். ஒரு டிபிஜியாக இயங்கும் இந்த பதிவகம் தடையற்ற வகையில் கிடைக்கப்பெறும் மூல குறியீட்டை பயன்படுத்துவதோடு, இது உலக நாடுகள் தங்கள் சொந்த தேவைகள் மற்றும் சூழல்களுக்கு ஏற்றவாறு தகவல்களை பிரதிபலிக்கவும் மாற்றியமைக்கவும் வழிவகுக்கின்றது. இந்த பதிவகத்தின் தொகுதிகளானது மென்பொருள் மற்றும் பல்வேறு தொழில்நுட்ப ஆவணங்கள் உலக நாடுகளால் மீண்டும் பயன்படுத்தப்படலாம் மற்றும் வடிவமைக்கப்படலாம். இது உற்பத்தி செலவினங்கள் மற்றும் அமலாக்க காலக்கெடுவை குறைக்கும். அடுத்ததா, பருவநிலை மீறல் மீதான அரசின் பொறுப்பு. அமெரிக்காவின் மொண்டானாவின் மிசோலா என்னும் இடத்தில் வசிக்கும் ஒரு குழுவினர் தூய்மையான மற்றும் ஆரோக்கியமான சூழலுக்கான அரசியல் அமைப்பு உரிமையை மீறியதற்காக தங்கள் சொந்த மாகாண அரசின் மீது வெற்றிகரமாக வழக்கு ஒன்றை தொடர்ந்தனர். புதைப்படிவ எரிபொருள் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும்போது அதனால் ஏற்படும் பருவநிலை மாற்றத்தை நிவர்த்தி செய்வதில் அரசு காட்டும் அலட்சியம் அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஓர் அமெரிக்க நீதிமன்றமானது பருவநிலை மாற்றத்தின் அடிப்படையில் அரசியல் அமைப்பை மீறியதற்காக ஒரு அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்தியது இதுவே முதல் முறை. அரசாங்கத்தின் மீதே குற்றம் சுமத்தியிருக்காங்க, இதுவே முதல் முறை அமெரிக்காவில். ஓகேயா, இந்த தீர்ப்பு சுற்றுச்சூழல் இயக்கத்தை மேலும் ஊக்குவிக்கும் என்பதோடு நாட்டில் நிலுவையில் உள்ள ஆயிரக்கணக்கான காலநிலை மாற்ற வழக்குகளில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். யுனைடெட் ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், மொண்டானா. மாநில செய்திகள். மகாராஷ்டிராவின் முதல் யானைகள் வளங்காப்பகம். மகாராஷ்டிரா அரசானது தில்லாரி வனப்பகுதியின் சுமார் 3000 ஹெக்டேர் பரப்பினை யானைகள் வளங்காப்பகமாக அறிவித்துள்ளது. தில்லாரி என்பது கொங்கன் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களில் அமைந்துள்ள ஒரு வனப்பகுதியாகும். மகாராஷ்டிராவில் 62 வளங்காப்பகங்கள் உள்ள நிலையில் அவற்றில் 13 காப்பகங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ளன. மகாராஷ்டிராவில் மொத்தம் 62 வளங்காப்பகங்கள் இருக்குது, அவற்றில் 13 காப்பகங்கள் மேற்கு தொடர்ச்சியில் இருக்குது. கிராஃபின் அரோரா திட்டம். மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மெய்டி ஆனது கொச்சியில் உள்ள மேக்கர் கிராமத்தில், கொச்சியில் மேக்கர் கிராமத்தில் நடைபெற்ற விழாவில் கிராஃபின் அரோரா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டமானது கேரளாவின் எண்ணிம பல்கலைக்கழகத்தால் செயல்படுத்தப்பட உள்ளது. இது ஆராய்ச்சிக்கும் வணிகமயமாக்கலுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாக செயல்படும். இது பல்வேறு புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறைகள் கிராஃபின் தொழில்நுட்பங்களை உருவாக்கி மேம்படுத்துவதற்கான ஒரு விரிவான வசதியை வழங்குகின்றது. கிராஃபின் என்பது கிராஃபைட்டிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்ற தூய கார்பனால் ஆன கனிமம். கிராஃபின் அப்படின்றது கிராஃபைட்டிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்ற தூய கார்பனால் ஆன ஒரு கனிமம். பென்சிலின் உள்ளக எழுதுகோல் போன்ற பல்வேறு அன்றாட பொருட்களில் நாம் பயன்படுத்தும் இயற்கையின் மிக முக்கியமான கூறுகளில் இதுவும் ஒன்றாகும். இது உலகின் மிக மெல்லிய, வலிமையான மற்றும் மின்சாரம் மற்றும் வெப்பம் ஆகிய இரண்டையும் கடத்தும் வகையிலான பொருளாகும். இது தாமிரத்தை விட அதிக அளவில் மின்சாரத்தை கடத்துகின்றது. இந்த கிராஃபின் வந்து தாமிரத்தை விட அதிக அளவில் மின்சாரத்தை கடத்துது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது வந்து உலகின் மிக மெல்லிய, வலிமையான மற்றும் மின்சாரம் மற்றும் வெப்பம் ஆகிய இரண்டையும் கடத்தும் வகையிலான பொருள். இது எஃகினை விட 200 மடங்கு வலிமையானது, ஆனால் 6 மடங்கு இலகுவானது. வலிமை அதிகம் ஆனால் லேசாக இருக்கும். ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் இந்தியாவின் முதல் பேருந்து. தேசிய அனல் மின் கழகமானது லே நகரில் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் பேருந்தின் சோதனை ஓட்டத்தை தொடங்கியுள்ளது. ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, லே நகரில். ஓகேயா, தேசிய அனல்மின் நிலையம்.
என்டிபிசி தேசிய அனல் மின் கழக நிறுவனமானது இந்தியாவின் மிகப்பெரிய மின் உற்பத்தியாளர் மற்றும் மின் அமைச்சகத்தின் கீழ் ஒரு மத்திய பொதுத்துறை நிறுவனமாகும். இதர செய்திகள் பார்ப்போம். பிரிப்குரா அப்படின்ற பழங்குடி, த லாஸ்ட் டூ சர்வைவர்ஸ், தமண்டுவா மற்றும் பைடா ஆகியோர் வடமேற்கு பிரேசிலில் பிரிப்குரா பழங்குடியினரின் கடைசி மூன்று உறுப்பினர்களில் இரண்டு நபர்களாவர். பிரிப்குரா பூர்வீக பிரதேசத்தின் பாதுகாக்கப்பட்ட நிலையானது அமேசான் காட்டில் 243,000 ஹெக்டேர், அதாவது 600,000 ஏக்கர் பரப்பளவிலான பாதுகாக்கப்பட்ட நிலப்பரப்பினை கொண்டது. ஃபுனாய் எனப்படும் பழங்குடி விவகாரங்களுக்கான கூட்டாட்சி நிறுவனம் வழங்கிய வருடாந்திர புதுப்பிக்கப்பட்ட பயன்பாட்டு கட்டுப்பாட்டு ஆணையின் மூலம் இது பராமரிக்கப்படுகின்றது. இன்று 18% அமேசான் பகுதியானது அழிந்துவிட்டது. 18% அமேசான் பகுதி அழிஞ்சிருச்சு. தொடர்பு கொள்ள இயலாத 39 பழங்குடியினர் குறித்த தடயங்கள் அல்லது தகவல்கள் உள்ளன. தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு 39 பழங்குடியினர் இருக்காங்களாம். இந்த பிரிப்குரா பழங்குடியில் வந்து 3 பேர் தான் இருக்காங்க. அதில் தமண்டுவா பைடா அப்படின்றவங்க 2 பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி 3 உறுப்பினர்களை இவங்க 2 பேர். 26th கரண்ட் அஃபேர் ஓவர், 27th கரண்ட் அஃபேர் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ்.